எனக்கு அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் விசேஷமாக நாம் இந்த அதிகாலை நேரங்களிலே இருபத்தி ஓரு நாட்கள் உபவாச செபத்தில் ஒரு நோக்கத்தோடு பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம் உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த காலங்களை தேவன் ஒரு ஆயத்த காலங்களாக ஒரு பக்குவப்படுத்தப்படுகிற நாட்களாக ஆண்டவர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் இதற்கு பிறகு ஒரு பெரிய ஆசிர்வாதம் இந்த ஆண்டிற்கே எப்படி ஒரு பெரிய உந்து சக்தியாக தொடர்ந்து நாம் ஆண்டு முழுவதும் ஆண்டோருக்குள்ளே விலநடைய ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் உங்களுக்கு இருக்கும் என்பதை நிச்சயமாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இந்த நாளிலே நாம் தேவன் நம்முடைய வாழ்க்கையை கட்ட வேண்டும் என்றால் நம்முடைய கூடாரம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமென்றால் பார்த்து கொண்டிருக்கிற அந்த காரியங்களின் வரிசையில் நாம் தேவனுடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து பார்க்க போகிறோம் தேவனுடைய ஆலோசனையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இன்னைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஆலோசனைகள் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது எங்கே பார்த்தீங்கன்னாலும் இந்த மீடியாவில் எப்படி சமைக்கணும் அப்படின்றது ஒரு காரியத்தை சமைக்கிறதுக்கே ஆயிரம் யூடியூப் வீடியோ ஒரு விஷயத்தை இவங்க இப்படி செய்யலான்னு சொல்லுவாங்க அவங்க அப்படி செய்யலான்னு சொல்லுவாங்க இருந்து தொடங்கி என்னென்ன காரியங்கள் தேவையோ ஒரு மனிதனுக்குரிய எல்லா விஷயங்களும் அதில் நல்ல விஷயங்கள் மாத்திரம் இல்லை தவறான காரியங்கள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா யோசனைகள் இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் என்கிற யோசனைகளை இந்த உலகத்தில் நாம் பார்க்குறோம் ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் புரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் உண்டு இந்த யோசனை கொடுப்பது அல்லது ஆலோசனை கொடுப்பது என்பது நாம் சரியான ஆலோசனை பெற்றுக்கொள்வர்களாக இருக்க வேண்டும் வேதத்தில் சங்கீதம் ஒன்றாம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை அதனுடைய காரணங்களை சொல்லும்போது ஒன்றாம் வசனம் துன்மார்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் அப்படின்னு தான் துவங்குகிறார் அதுக்கப்புறம் பாவியுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமலும் அப்படி சொல்லிட்டு போகிறார் அப்போ முதல் விஷயமே சங்கீதக்காரன் சொல்கிற காரியம் ஆலோசனை எப்படிப்பட்ட ஆலோசனை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது நாம் இதை பார்க்கும் பொழுது அவனுக்கு ஒரு ஆசை இருந்தது ஆண்டவருடைய கத்தரனை உயர்த்திருக்கிறார் நான் கத்தருக்கு ஆலயத்தை கட்டணும் தீர்க்கதரிசி சொல்லிட்டு போகிறார் உங்கள் மனசில் நினச்சபடி நீங்கள் செய்யுங்க அன்றைக்கி நைட்டு தீர்க்கதரிசியோடு ஆண்டவர் பேசுகிறார் உடனே அந்த தீர்க்கதரிசி அடுத்த நாளில் தாவிதிட்ட வந்து சொல்கிறார் பாருங்க ரெண்டு சாமியில் ஏழு ஐந்து நீ போய் என் தாசனாகிய தாவிதை நோக்கி கத்தர் சொல்லுகிறது என்னவென்றால் நான் வாசமாக இருக்கத்தக்க ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவாயோ நீ ஆசைப்படுற நல்லதுதான் ஆனால் நீ அதை எனக்கு கட்டுறதுக்கு நான் ஒன்று அனுமதிக்கலை அப்படின்னு பிறகு சொல்லிவிட்டு காரணம் கையில் காரியங்கள் யுத்தங்களை எல்லாம் நீ நடத்தியிருக்கிற உன்னுடைய மகன் அதை செய்வான் என்று சொல்கிறார் இப்போ இந்த தாவீது ஒரு யோசனை வைத்திருந்தான் மனசில் அவனுக்கு ஒரு யோசனை ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு இன்னொரு காரியத்தை சொல்கிறார் உன் மகன்தான் கட்டுவான் என்று சொன்ன உடனே தேவனுடைய ஆலோசனைக்கு தாவீது செவி கொடுத்தார் தேவனுடைய ஆலோசனைக்கு தாவீது ஒப்பு கொடுத்தார் அடிப்பணிந்தார் தாழ்த்தினார் எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளைகளே பாருங்கள் தாவீது ஒரு உயர்த்தப்பட்டு விட்டேன் என்கிற நிலையினால் நான் பிடிச்ச முயலுக்கு மூன்று கால்னு சொல்லுவாங்க பாருங்கள் அது மாதிரி இல்லை நான் இப்படி யோசிச்சுட்டேன் இப்படி பிளான் பண்ணிட்டேன் நான் செய்வேன் அப்படின்னு நிற்கலை அர்ப்பணித்தார் தேவ ஆலோசனை என்ன எனக்கு ஆயிரம் காரியம் இருக்கலாம் யோசனை இருக்கலாம் இவங்க சொல்லலாம் அவங்க சொல்லலாம் நண்பர்கள் சொல்லலாம் ஆனால் கத்தருடைய ஆலோசனை என்ன என்பதில் அவர் தெளிவாக இருந்தார் இந்த ஆலோசனை மிகவும் முக்கியமானது இதற்கு முன்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் நீங்கள் எப்படிப்பட்ட ஆலோசனைகளை கேட்டிருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள் தேவனுடைய சித்தமில்லாத ஆலோசனையில் செல்லும் பொழுது அங்கே பிரச்சனைகள் வருகிறது அங்கே தோல்விகள் வருகிறது அங்கே ஆசீர்வாத குறைவுகள் வருகிறது எனக்கு அருமையானவர்கள் ஆகையினால்தான் நான் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ஆலோசனையை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டை நாம் துவங்குகிற இந்த நாட்களில் ஒரு தீர்மானத்தை எடுக்கணும் நான் தேவனுடைய ஆலோசனையை பெற்றுக்கொண்டு அதன்படி நான் வாழ்வேன் ஆலோசனை என்று சொல்லும்போது ஆலோசனை அவசியமானதாக இருக்கிறது வேதத்திலே நாம் பார்க்கும்போது நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினோராம் அதிகாரத்தில் பதினாலாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஆலோசனையின் முக்கியத்துவத்தை நாம் பார்க்கிறோம் ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள் அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும் அல்லது பாதுகாப்பு உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பதினைந்து இருபத்தி ரெண்டை வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல ஆலோசனை இல்லாமையால் எண்ணங்கள் சித்தியாமல் போகும் ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் அவைகள் உறுதிப்படும் ஆலோசனை முக்கியமான விஷயம் என்பதை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது ஆனால் எப்படிப்பட்ட ஆலோசனை நமக்கு இருக்க வேண்டும் ஆலோசனை நமக்கு அவசியம் ஆனால் எப்படிப்பட்ட ஆலோசனை இருக்க வேண்டும் என்பதையும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் யோபு தன்னுடைய வாழ்க்கையில் சொல்கிறார் பாருங்க யோபு இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் ஆனாலும் அவர்கள் வாழ்வு அவர்கள் கையில் இராது துன்மார்க்கரின் ஆலோசனை எனக்கு தூரமாய் இருப்பதாக அப்போ துன்மார்க்கர் என்று சொல்லும் பொழுது அதே தான் சங்கீதக்காரன் ஒன்றா சங்கீதத்திலும் சொல்கிறான் துன்மார்க்கரின் ஆலோசனை நடவாமலும் ஆங்கிலத்தில் அன்காட்லி தேவனை அறியாதவர்கள் தேவ பயம் இல்லாதவர்கள் தேவனுடைய வழிநடத்துதலின்படி வாழாதவர்கள் இப்படிப்பட்டவர்களுடைய ஆலோசனை எனக்கு தூரமாக இருப்பதாக எனக்கு வேணாம் நீ பார்த்தீங்கன்னா உலகத்தில் திரளான ஆலோசனைகள் உலக பிரகாரமான ஆலோசனைகள் வந்துட்டுருக்கு உங்களுடைய வாழ்க்கையை யார் சொல்வதை கேட்டு நீங்கள் போய்கொண்டிருக்கிறீர்கள் தெரிந்தெடுக்கிற திசை நீங்கள் எடுக்கிற தீர்மானங்கள் அதன் பின்னணியிலே எந்த மனிதனுடைய யோசனை இருக்கிறது அவங்க தேவனுடைய ஆலோசனை சொல்கிறவங்களா தேவனுடைய வார்த்தையின்படி ஆலோசனை சொல்கிறவங்களா இல்லாட்டினா அவங்க சொல்கிற ஆலோசனை ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒத்து இருக்கிறதா என்பதை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்து முடிவு எடுக்கிறீர்களா எல்லா விட்ட ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க சொந்தக்காரங்க சொல்கிறாங்க தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க எனக்கு அருமையானவர்களே அதன் அடிப்படையில் நாம் ஆலோசனைகளை எடுக்க முடியாது இந்த காரியத்தை யோக திரும்பவும் சொல்கிறார் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்துலையும் அதே விஷயத்தை சொல்கிறார் எனக்கு துன்மார்க்கரின் ஆலோசனை தூரமாக இருப்பதாக இந்த கருமையான தேவ பிள்ளையை தேவனிடத்தில் ஆலோசனை பெற்றுக்கொள்ள வேண்டும் அவர்தான் நம்மை சரியான பாதையில் நடத்துகிறவராக இருக்கிறார் ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் இருபத்தி ஒன்பதாம் வசனம் இதுவும் சேனைகளின் கத்தராலே உண்டாகிறது அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் செயலில் மகத்துவமானவர் ஆண்டவருடைய ஆலோசனை ஆச்சரியமாக இருக்கும் ஏன் ஆச்சரியமாக இருக்கும்னா உலகத்தில் மனுஷர் எப்படி ஆலோசனை கொடுப்பாங்கன்னா நீ எப்படி வேணா இருக்கலாம் அப்படின்னு ஆலோசனை கொடுப்பாங்க ஆனால் ஆண்டவர் எப்படி ஆலோசனை கொடுப்பாருன்னா எப்படி வேணால் நீ இருக்க முடியாது மகனே மகளே நீ நேரான பாதையில் தான் செல்ல வேண்டும் என் வார்த்தையின்படி தான் நீ வாழணும் நீ பரிசுத்தமான வாழ்க்கையை தான் வாழணும் நீ இப்படியும் அப்படியுமாக சாய்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையை வாழவே முடியாது சிறையில் ஜனங்கள் அப்படி தான் இருந்தாங்க எளியா இந்த நேரத்தில் தான் அவங்கள பார்த்து பேசுகிறார் ஆலோசனை எச்சரிப்பை கொடுக்குறார் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் நீங்கள் தடுமாறி நடப்பீர்கள் ரெண்டு நினைவுகள் அதாவது ஆண்டவரும் வேணும் பாகாலும் வேணும் அப்படி தான் அவங்க இருந்தாங்க நாம் அதை பார்க்கிறோம் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரத்தில் தீர்க்கமாக சொல்கிறார் ரெண்டு மனசோடு நீ வாழ முடியாது அது தேவனுடைய ஆலோசனைல ரொம்ப முக்கியமான காரியம் நீ ரட்சிப்புக்குள்ளே வந்து என்னுடைய பிள்ளை ஆகும்போது உன்னுடைய பாதை நேராக மட்டும்தான் இருக்க வேண்டும் பிரேசலோடு ஆகையினாலே யாக்கோபு எழுதுகிறார் இல்லையா உன்னாதிகாரத்தில் இருமனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான் ரெண்டு மனசுனா என்ன நான் மத்தையு ஆறாம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறார் நீ ஆண்டவரை பின்பற்றுறதுன்னா அவரை மட்டும்தான் பிடித்து கொள்ளணும் உலகமும் வேணும் ஆண்டவரும் வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு நாம் இருக்கக்கூடாது இங்கே வேதம் சொல்லுகிற ஒரு காரியம் நாம் ரெண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்யவே முடியாது இருபத்தி நாலாம் வசனம் ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான் அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான் தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது அப்படின்னு என்ன அர்த்தம் உலகத்தில் காசு கிடைக்கும்னா நீ என்ன வேணா செய் அப்படின்னு சொல்ல ஆண்ட சொல்கிறார் இது என்னுடைய பாதையில் நீ போகிறனா நீ எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் எனக்கு என்னுடைய நேரத்தை நீ எனக்கு கொடுக்கணும் ஞாயிற்றுக்கிழமை என்னை ஆராதிக்க வேண்டிய நாளில் நீ என்னை ஆராதிக்கணும் எனக்குரிய முக்கியத்துவத்தை நீ எனக்கு கொடுக்கணும் பரிசுத்தமாக வாழணும் உலகத்தில் அப்படி கிடையாது எப்படி வேணால் சம்பாரிச்சுட்டு நூறு பேருக்கு ஆயிரம் பேர் சாப்பாடு போட்டால் சரியாயிரும் இல்லை தான் நன்மை செஞ்சிருவோம் மனசாட்சி அமைதிப்படுத்தும் மனசாட்சி அமைதிப்படுத்தலாம் ஆனால் ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது ஆகையினால் இந்த ஆலோசனையை நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதில் ஒரு இருக்க வேண்டும் தேவனிடத்து ஆலோசனை பெற்றுக்கொள்ளணுன்னா எப்படி பெற்றுக்கொள்வது அதுக்கு தான் நாம் வேதத்தை வாசிக்கணும் சங்கீதம் நூற்றி பத்தொம்பது இருபத்தி நாலாம் வசனத்தை பார்க்கும்போது உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும் என் ஆலோசனைக்காரருமாய் இருக்கிறது ஆமே பார்த்தீங்களா ஆண்டவர் வார்த்தை சாட்சிகள்னால் பைபிளில் அவர்களுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சப்போ என்ன ரிசல்ட் வந்துச்சு எப்படி ஆசீர்வாதம் வந்துச்சு கீழ்ப்படியாத போனவங்க எப்படி அவர்கள் வழி தவறி தொலைந்து போனார்கள் இப்படி அனுபவங்கள் தான் சாட்சிகள்னு இங்கே சொல்லப்பட்டு ஸோ வேதத்தை வாசிக்கும் போது நான் தாவீது கத்தருக்கு பயந்து இருந்தார் கத்திரி எப்படி அவர் ஆசீர்வதித்தார் அப்போ நானும் கத்தருக்கு உண்மையாக இருக்கணும் அதே நேரத்தில் அப்சுலோம் தேவ பயம் இல்லாமல் தாவீதின் மகன் விலகி போனால் அதனுடைய ரிசல்ட் என்னாச்சு இப்படி ஒவ்வொரு சாட்சிகளையும் நாம் பார்க்கும்போது அதுதான் நமக்கு ஆலோசனை சரி நாமும் நம்முடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நாம் கத்தருடைய வார்த்தையின்படியே நடக்க வேண்டும் முக்கியமாக ஆண்டவர் கொடுக்குற ஆலோசனை அப்படி இந்த பக்கமும் அந்த பக்கமும் வாழலாம் அப்படி ஒரு நாள் ஆலோசனை கொடுக்கவே மாட்டார் உலகம் தான் அப்படி கொடுக்கும் உலகத்தை பிரியப்படுத்துகிறவங்க அப்படி கொடுப்பாங்க ரெண்டு குருந்தையர் ஆறில் பார்க்குறோம் ஆண்டவர் லிஸ்ட்டே சொல்கிறார் ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்மந்தம் ஏது என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதில் நாம் எடுக்க வேண்டிய தீர்மானங்கள் நாம் ரட்சிப்பு இல்லாத மக்களோட பார்ட்னர்ஷிப்பு உலகத்தில் பிஸ்னஸ் காரியங்களை நாம் புதியதாக வைக்கக்கூடாது ஒருவேளை ஏற்கனவே இருக்கிறீங்க தெரியாமல் இருக்கிறீங்கன்னா சோம் பண்ணுங்க உங்களுக்கு வழிகளை காட்டுவார் திருமணம் செய்யும்போது அது மாதிரி தான் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையோட அப்படிப்பட்ட காரியங்கள் திருமண பந்தம் உடன்படிக்க செய்யப்படணும் கணவர் ரட்சிக்கப்படலையே நான் என்ன செய்வது செபி எங்கள் கத்திர அவங்கள ரட்சிப்பார் இப்படி ஆண்டவர் நாம் செய்ய வேண்டிய இனிமே செய்ய வேண்டிய காரியங்களுக்கு ஆலோசனையை தெளிவாக கொடுத்திருக்கிறார் அந்த ஆலோசனையை நாம் பெற்று வேதத்தை வாசித்து அந்த ஆலோசனை தேவன் நமக்கு தருவார் அதன்படி நாம் நடக்க வேண்டும் மற்றும் ஒரு காரியம் ஆண்டவருடைய ஆலோசனை நாம் பெற்றுக்கொள்ள என்றால் நாம் தேவனுடைய ஆலோசனைக்காக காத்திருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் சங்கீதத்தில் ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன் நூற்றி ஆறு பதிமூன்றாம் வசனத்தை பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள் அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல் THEY waited நாட் for His கவுன்சில் தேவனுடைய ஆலோசனைக்கு காத்திருக்கணும் நம்ம அவசரப்பட்டுட்டு எனக்கு உடனே முடிவு பண்ணணும் உடனே தெரியணும் உடனே செய்யணும் இல்லை காத்திருக்கன்னா நான் ஜபிக்கணும் உபவாசித்து ஜபிக்கணும் அன்றுவரே உங்கள் சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டுடைய வார்த்தையை வாசிக்கணும் காத்திருக்கும்போது கர்த்தர் ஏற்ற நேரத்தில் நமக்கு ஆலோசனை தருவார் தேவன் கொடுக்குற ஆலோசனை அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் சங்கீதம் முப்பத்தி மூன்று பதினோராம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது கத்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும் ஆமேன் அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் அதுக்கு அடுத்த வசனத்தில் சொல்கிறார் கத்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியமுள்ளது உள்ளது அப்போ ஆண்டவருடைய ஆலோசனை படி நம்ம நடந்தால் அந்த ஆலோசனை நிலச்சி நிற்கும் யாருமே அதை அசைக்க முடியாது தேவன் வைத்திருக்கிற சித்தத்தின்படியாக உங்கள் வாழ்க்கை வாழும்போது கர்த்தன் உங்களை கட்டுவார் உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புவார் உங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்புவார் தலைமுறை தலைமுறைக்கும் நிற்குமா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவருடைய நினைவுகள் நான் ஜெபிக்கிறேன் கத்தர் தாமே அப்படிப்பட்ட ஒரு மனதை நமக்கு தருவாராக ஆண்டு ஒரு ஆலோசனைப்படி நான் செய்யணும் யோபுவின் வாழ்க்கையில் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் ரெண்டு முதல் ஆறு வசனங்களை பிறகு நீங்கள் வாசிச்சு பாருங்கள் அங்கே அவர் சொல்லுகிற காரியம் அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன் தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது எவ்வளோ ஆசீர்வாதமாக இருந்தார்னு சொல்கிறார் அது பிந்தைய வசனங்கள் ரகசிய செயல்னால் கர்த்தர் சொன்ன ஆலோசனை நான் என் வாழ்க்கையை நடத்தினேன் என் குடும்பத்தை நடத்தினேன் பிரச்சனை வரலையா வந்துச்சு ஆனால் ரெட்டிப்பாய் கர்த்தர் ஆசீர்வதிச்சார் உங்களையும் அப்படி ஆசிர்வதிப்பார் இன்றைக்கி ஒப்பு கொடுப்பீங்களா ஆண்டோடைய ஆலோசனை அதன்படி நடக்க உலகம் சொல்ற ஆலோசனை வேணாம் ஆண்டோருடைய வார்த்தையின் படி என் வாழ்க்கையை வாழ்வேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்படி நான் வாழ்வேன் ஒப்பு கொடுப்பீங்களா கையை உயர்ச்சி கத்தருக்கு நன்றி சொல்லி ஆண்டு என்னுடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க ஸ்தோத்திரம் பண்ணலாமா யோசனையில் பெரியவரே ஆலோசனை கர்த்தாவே உம்முடைய ஆலோசனை என்றைக்கும் நிலை நிற்கும் ஆண்டு வரே உம்முடைய ஆலோசனை தாவீது கேட்ட பொழுது நீர் அவன் வாழ்க்கையை கட்டி நீர் ஆண்டு வரே அந்த நேரத்தில் ஆண்டு உங்க ஆலோசனை எனக்கு தேவை உடைய ஆலோசனைக்காக நான் காத்திருக்கேன் ஆண்டு வரே உடைய ஆலோசனை உடைய வசனம் தான் என் ஆலோசனைக்காரராக இருக்கும் ஆண்டு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுப்பீங்களா வாய் திறந்த அந்த வார்த்தைகளை சொல்லி ஆலோசனைக்காக நான் காத்திருக்க ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்க உடைய வசனம் எனக்கு ஆலோசனையா இருக்கட்டும்னு சொல்லுங்க தேங்க்யூ ஜிஸ் ரெண்டு மனசோடு ஏதோ ஒரு காரியத்தில் இருப்பீங்கன்னா இன்னைக்கு தீர்மானம் எடுத்து இல்லை ஆண்டு பிற உங்கள் வார்த்தை தான் நான் போவேன் ஒப்பு கொடுங்க இன்னைக்கு இரண்டு எஜமான்களுக்கு நான் சேவிக்க முடியாது உடைய வார்த்தையின்படியாக ஆண்டு என்னை அர்ப்பணிக்கிறேன் ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுக்குற ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய பிரசனம் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது தேங்க்யூ சீசஸ் வல்லமை இறங்கி வந்து கொண்டிருக்கிறது அப்படி அபிஷேகம் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது தேங்க்யூ சீசஸ் நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நீர் உமக்கு நன்றி ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு இந்நன்மை செய்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரை ஆலோசனைகளை அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக துன்மார்கரின் ஆலோசனை எனக்கு தூரமாய் இருப்பதாக யோபு சொன்னாரப்பா பிள்ளைகளை அப்படிப்பட்ட ஆலோசனைகள் இருந்து நீர் விலக்கி பாதுகாத்து கொள்ளும் கர்த்தரின் ஆலோசனை நித்தியகாலமாய் நிலை நிற்கும் வசனம் சொல்லுதே உங்க ஆலோசனை பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில தாங்க எடுக்கிற முடிவுகளில் தாங்க வேலை விஷயங்களில் தாங்க தொழில் காரியங்களில் என்ன செய்யணும் நீங்க ஆலோசனை சொல்லுங்க தேங்க்யூ குடும்ப காரியங்கள் ஆலோசனை சொல்லுங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக தேங்க்யூ ஜீசஸ் ஆலோசனை கொடுக்கிற கிருபைக்காய் நன்றி உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புற கிருபைக்காய் நன்றி கோடா கோடி நன்றி ये विनाथ आमे